யோசேப்பு தேவ ஆவியினால் ஆளப்பட்டான். துக்கமுகமா இருக்கவில்லை எதிரான சூழ்நிலைகளை. யாக்கோபு சூழ்நிலைகள் ஆளப்பட்டான், துக்கப்பட்டு கொண்டே இருந்தான், அழுது கொண்டே இருந்தான். துர்ச்செய்திகள் நடுவே கர்த்தரை பார்ப்பவன் தான், தேவ சத்தம் கேட்பவன் தான் அதை நற்செய்தியாக மாற்றிக்கொள்ளுகிறான். துர்ச்செய்திகள் நடுவே சூழ்நிலைகளை பார்ப்பவன் துர்ச்செய்தியாகவே அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். யாக்கோபு ஆவியது எசேக்கியா துர்ச்செய்தி வந்தது சிக்கலாகல, மறித்து போவாய்னு வந்துச்சு. துர்ச்செய்தி நடுவே தேவனை பார்க்கும் பொழுது எசேக்கியா நற்செய்தியாக மாற்றிக்கொண்டான். தாவீது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். பிள்ளைகள் சொல்றத அப்படியே நம்புறான். யாக்கோபு இது உடைய குமாரன் அங்கேயோ பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான், துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான். அதனால வந்த விளைவுதான், பிள்ளைகள் என்ன சொன்னாலும் தேவனே நீர் என்ன சொல்லுகிறீர் என்று அவன் கேட்டிருந்தால், சாமுவேல் கேட்கும் பொழுது சவுல் இருந்த இருப்பிடத்தை சொன்ன கர்த்தர், யாக்கோபு கேட்டிருந்தால் தேவ சத்தம் சூழ்நிலைகள் நடுவே கேட்டிருந்தால் யாக்கோபு எங்கே இருக்கிறான் என்பதை தேவன் தெளிவாக சொல்லியிருப்பார். இந்த நாளில் கூட எதிர்பாராத சம்பவங்கள் நம் வாழ்க்கையில நடக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று யாக்கோபு யோசேப்பு வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். யாக்கோபுனுடைய வாழ்க்கையிலையும் ஷாக்கான காரியங்கள் நடக்கு, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் ஷாக்கான காரியங்கள் நடக்கு. நான் யாக்கோபு அழுது கொண்டே இருக்கிறான், ஆனா யோசேப்பு துக்கமுகமா இருக்கவில்லை. யோசேப்போடு இருந்த கர்த்தர் யாக்கோபோடும் இருக்கிறார், தன் கூட ஒருவர் இருக்கிறார் என்று அறியாதவனாய் யாக்கோபு ஆறுதலுக்கு இடம் கூடாதபடி அழுது கொண்டே இருந்தான். நான் யோசேப்பு துக்கமுகமா இருக்கவில்லை. ஆதே 37, 33, 34, 35 நான் வாசிக்கிறேன். யாக்கோபு அதை கண்டு, இது என்னுடைய குமாரனுடைய அங்கேதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள், ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கூடாமல் நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்திலே பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். எதிர்பாராத சம்பவங்கள் யாக்கோபனுடைய வாழ்விலே யோசேப்பினுடைய வாழ்விலே அதிகமாய் நடக்கிறது. யாக்கோபு மகனை இழந்து தவிக்கிறான், ஆனால் யோசேப்பு தகப்பனை இழந்து தவிக்கிறான். அது மாத்திரமல்ல கிட்டத்தட்ட உயிர் போய்விடுமோ என்கிற ஒரு சூழல். ஆனா தேவ பிரசன்னத்தை உணர்ந்த யோசேப்பு, காட் கான்சியஸ், கர்த்தர் அவனோடு இருந்தார், நான் மரணர்களின் பள்ளத்தாக்கலை நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், குழியிலே தள்ளப்பட்டாலும் குற்றம் சாட்டப்பட்டாலும் தேவனை அதிகமாய் அண்டி கொண்டவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உண்மையை நம்பியிருக்கிறபடினால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்து கொள்கிறேன். புழுதிலே குழியிலே தள்ளப்பட்டான், புழுதியிலே அவன் விழுந்து விட்டான். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருப்பார், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோட உட்கார பண்ணுவேன், மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிற கர்த்தர். யாக்கோபு புழுதியில ஆடு மேய்த்தவன், தாவீது புழுதியிலே ஆடு மேய்த்தவன், யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் புழுதியிலே ஆடு மேய்த்தவர்கள். அப்படிப்பட்ட எளியவனை தேவன் மறக்க மாட்டார். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எதிர்பாராத சம்பவங்கள் யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே நடந்தபோது அதே போல யோசேப் வாழ்க்கையிலே நடந்தது, தாவீதனுடைய வாழ்க்கையில நடந்தது, வேதாகம புருஷர் எல்லாருடைய வாழ்க்கையில எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும் பொழுது நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களோடு நான் சுருக்கமாய் பகிர்ந்து நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட், யூ நீட் காட்ஸ் வேர்டு. பாருங்க, எதிர்பாராத சம்பவம் 1 சாமுவேல்
முப்பதாம் அதிகாரத்துல தாவீது தன்னுடைய மனைவி பிள்ளைகள் அவனோடு கூட இருந்தவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சிறைபிடிக்கப்பட்டு அவர்களுடைய கூடாரங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டது சிக்லாகுங்கிற இடத்திலே வந்து பார்க்கிறார்கள். அவர்கள் தன் மனைவி பிள்ளைகளின் நிமித்தம் எல்லாராலும் பலமில்லாமல் போகும்போது என்ன செய்தார்கள், அழுதார்களா. ஆனா அந்த வேளையிலே தாவீது செய்த ஒரு காரியம், தன்னை திடப்படுத்தி கொண்டு, எப்படி திடப்படுத்த முடியும் அப்படின்னா சூழ்நிலைகள் நடுவே, நெருக்கங்கள் நடுவே நம்ம உடைந்து போகும் பொழுதெல்லாம் நொறுங்குண்ட இருதயத்துக்கு பக்கத்துல சமீபமா இருக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று தாவீதுக்கு தெரியும். அது யோசேப்புக்கு தெரியும், ஆனா யாக்கோபுக்கு தெரியவில்லை. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிய நீங்களும் நானும் உடையும் பொழுது நம்ம பக்கத்துல ஒருவர் இருக்கிறார். அவர் நம்முடைய அவர் நம்மோடு கூட இராவிட்டால் அவர் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். சூழ்நிலை நம்மை உயிரோடு விழுங்கி இருக்கும். ஆனா பாருங்க, தாவீதுக்கு தெரியும், உடைக்கப்பட்டு விட்டேன், நொறுக்கப்பட்டு விட்டேன், எனக்கு சமீபமாய் ஒருவர் இருக்கிறார். வானத்துக்கு இருந்தாலும் அவர் அங்கே இருக்கிறார். பாதாளத்திலே படுக்கை போட்டால் அங்கேயும் அவருடைய கரம் இருக்கிறது என்று தாவீதுக்கு தெரியும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அன்பார்ந்தர்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்ப காட் கான்சியஸா இருந்த தாவீது ஜெயித்தான், யோசேப்பு ஜெயித்தான், எசேக்கியா ஜெயித்தான். துர்ச்செய்திகள் நடுவே தேவனை பார்ப்பது தாவீதுடைய வழக்கம், எசேக்கியாவுடைய வழக்கம், யோசேப்பினுடைய வழக்கம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வழக்கம். ஏன்னா ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவித்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன், அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிற அப்படின்னால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிற அப்படின்னால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல நான் வைப்பேன். நல்ல கவனிங்க, எதிர்பாராத சூழ்நிலைகள் நடுவே வரும் பொழுது தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே இந்த தண்டை நான் பின்தொடரலாமா அவன் கேட்கிறான். ஆண்டவர் 38 சொல்லுவார், நீ அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வா என்றார். நீங்க 19 பாத்தீங்கன்னா டேவிட் ரெக்கவர்ட் எவ்ரிதிங் போத் கிரேட் அண்ட் ஸ்மால். தாவீது சிறிதானவற்றிலும் பெரிதானவற்றையும் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். தேவ சத்தம் கேட்பது எதிர்பாராத ஒரு ஏமாற்றங்கள். பாருங்க, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு மிகப்பெரிய ஒரு டிஸப்பாயின்மெண்ட் பீட்டர் வாழ்க்கையில. ஆனா தேவ சத்தம் கேட்கிற, தேவ சித்தம் செய்கிறேன், ஆழத்துக்கு கொண்டு போப்பா அப்படின்னு. ஆழத்துக்கான கடல் மச்சங்கள் எல்லாம் உண்டு பண்ணனவர் அவர் தான். திரளாய் பெருக கடவுள் அதை பெருக்கினவர் அவர் தான். விதவிதமாய் ஆயிரக்கு ஆயிரமான வித்தியாசமான விதத்துல படைத்தவர், கலர்ஃபுல்லா படைத்தவரே அவர் தான். ஆழத்துல போடுங்க, தேவ சத்தம் கேட்டான். ஏமாற்றங்கள் நடுவே, எதிர்பாராத சம்பவங்கள் நடுவே, வலை கிளியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தார். உங்க வாழ்க்கையில கூட எதிர்பாராத சம்பவங்கள் மத்தியிலே இனி நீ அழுது கொண்டாய், புலம்பிக் கொண்டிருக்கலாதபடி உங்கள் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணி தேவ சத்தம் நீங்கள் கேட்க பழகுவீர்களானால் நீங்கள் எளிதாய் மேற்கொள்ளுவீர்கள். அந்த சோர்வு விட்டு வெளியே வருவீங்க. காரணம், ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினர். லௌகிக துக்கம் யாக்கோபுக்கு மரணத்தை உண்டாக்குச்சு. முற்பிதாக்களுடைய வயசு அவன் எட்டல. ஈசாக்கு 180, ஆபிரகாம் 175, யாக்கோபு மினிமம் ஒரு 170 இருக்கணும். 5 இயர்ஸ் தான் டிஃபரன்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கும். ஆனா 147 வயதுல வியாதி மறித்த முதல் பரிசுத்தவான் யாருன்னா யாக்கோபு. அவனுக்கு வருத்தமா இருக்கிறதுன்னு போட்டிருக்க, ஆக்சுவலா வியாதி பட்டுட்டான். இருதயத்தின் கவலை அதை ஒடுக்கும். அவனுக்கு தெரியல, என்ன தேவ நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரிய அணையாதவர், நீ நெறிஞ்சு போகலாம் உன்னை முறிக்க மாட்டா, நீ மங்கி எறியெல்லாம் உன்னை அணைக்க மாட்டா, முறிந்த ஆவி யாரால் தாங்க கூடும், தேவ நெறிந்த நாணலை முறியாத கர்த்தர், மங்கி எறிகிற திரிய அணைக்காத கர்த்தர். உங்க வாழ்க்கையில கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், பிரச்சனைகள் நடுவே, போராட்டங்கள் நடுவே, கலக்கங்கள் நடுவே, ஆண்டவரே சித்தம் என்ன, நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிற தேவ சத்தம் கேட்டு நீங்கள் பழக ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே வருஷம் நன்மையினால முடிசூட்டப்படும் பாதை நையாய் பொழிய பண்ணுவார். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ஸ். 1 சாமுவேல் 30:10,
தேவ சத்தம் கேட்பது மாத்திரமல்ல, தாவீது அந்த சேரியை பின்தொடர்ந்து போனான். தாவீதோ வேதம் சொல்லு தொடர்ந்து போனான், தாவீது உடைய கூட தொடர்ந்து போனான். யோசேப்பு வாழ்க்கையில தொடர்ந்து போனான். சீகேம் போறான், தோதானுக்கு போவோம், தோதானுக்கு தொடர்ந்து போகிற. மிகுந்த பலனுக்கு எதுவாக நம்ம தைரியத்தை விட்டு விடாதிருங்க. தேவ சத்தம் கேட்பது மாத்திரமல்ல, எதிர்பாராத சூழ்நிலையில தொடருங்க. உங்களை தொடரும் வெற்றி. சோ உங்களில நற்கரியை தொடங்கினவர், தொடங்க பண்ணுகிறவர் யாருன்னா, உங்களில் நற்கரியை தொடங்கினவர் அன்னாழ்வரையும் அந்த முடிய நடத்தி வருவார் என்று அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவும். அல்பா ஒமேகா ஆரம்பமும் தொடக்கமும் அவர்தான். அவர் தொடங்க அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணாங்க. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிற கருத்து. ஸோ தொடருங்கள், தேவ சத்தம் கேளுங்கள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, ஒன்னு சாமியில் 30:11-12, உன்னுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது, இரக்கத்தை நன்மை செய்வதை விட்டுவிடாதிருங்கள். சிலர் தேவ தூதர்கள் அறியாமல் உபசரித்து நன்மையை பெற்றுக் கொண்டார்கள். ஆபிரகாம்னு போட்டிருக்கு. இரக்கத்தை நன்மை செய்வதை விட்டு விடாதிருங்கள். ஒரு எகிப்திய பிள்ளையாண்டன், அமலேக்கினுடைய வேலைக்காரன், எகிப்திய பிள்ளையாண்டன் குற்றுயிரும் குலவயிருமாய் அவன் கடந்து கொண்டிருக்கிறான். 3 நாளாய் அவன் வியாதிப்பட்டு சாப்பிடாம. ஆனா இவனுக்கே பல பிரச்சனை. அந்த நேரத்துல மற்றவர்கள் மேல சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் வாக்கியவன் தீங்கு நாளில கர்த்தர் அவனை விடுவிப்பாரான். பாருங்க, அவன் மேல கண் வைத்ததுனால அவன்தான் அந்த சேனை எங்க போறாங்க எல்லாம் ரூட்டு போட்டு கொடுத்து, ஸ்கெட்சு போட்டு கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் அடுத்தது இந்த எகிப்திய பிள்ளையாண்டான். வாழ்க்கையில கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த சிறியரில் ஒருவரையும் அற்புமா இன்னாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று போய்தான் சொல்லுகிறது. அந்த எகிப்தியன் தான் தாவீத வெற்றிக்கு நேராக நடத்துகிறான். கர்த்த தாவீத அவன் மனுஷரை பலப்படுத்தினார். பார்த்தீங்கன்னா, அந்த எதிர்பாராத சம்பவங்கள் நடுவில் தேவன் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். தேவன் தீமை நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தரை பார்த்து கொண்ட உங்க வாழ்க்கையிலே கூட தீமை நன்மையாக முடிய பண்ணுவார். உங்கள் வெட்கத்தை அவமானத்தை இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை முடிய பண்ணுவார். உங்கள் லட்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்திலே நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற கர்த்தர், மாறாக்கு பதிலாக மதுரங்களை கட்டளையிடுகிற கர்த்தர், உங்கள் துக்க சந்தோஷமாக மாற்றுகிற கர்த்தர், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற கர்த்தர், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் வஸ்திரங்களை கொடுக்கிற கர்த்தர், உங்களை வாழ வைக்கிற தெய்வம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும் பொழுது தாவீதை போல யோசேப்பை போல உங்களுடைய சத்தம் கேட்டு பழக. கர்த்தாவே, தொடர்ச்சியாய் நாங்கள் தொடர பெர்சிஸ்டன்ஸ் நிலைத்து நிற்க உண்மையிலே மூன்றாவது இறக்கத்தையும் நன்மை செய்வதையும் விட்டுவிடாமல் இருக்க பலன் தான். இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, எல்லா தீமைகள் நன்மையாக முடிய பண்ணுங்க. நன்மைகளின் ஊற்று காரணம், நன்மையான எந்த ஏவும் பூரணமான எந்த வரம் வரத்திலிருந்து இறங்கி ஜோதிகளின் பிதாவிட்டு வருகிறது. எழுவேன வேற்றுமை நிழல் இல்லை. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். காட் பிளஸ் யூ.